திருக்குறள் முத்துக்கள் அறியவை அறிவோம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் தெய்வப்புலவர் திருவள்ளுவரால் இயற்றப்பட்ட உலகம் போற்றும் பொதுமறை நூலே திருக்குறள் ஆகும் அணுவை துளைக்கீழ் கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் என்ற அவ்வையாரின் கருத்துக்கிணங்க மனித வாழ்க்கையின் அத்துணை பிரச்சனைகளுக்கும் விடைத்தரக்கூடிய ஓர் அற்புத படைப்பு வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்ற மகாகவி பாரதியார் பாடலுக்கு ஏற்ப எல்லா நாட்டு மக்களுக்கும் சமயம் மொழி வேறுபாடு இன்றி பொருந்தும் வகையில் கருத்துக்களை உள்ளடக்கிய இந்நூல் காலத்தால் என்றும் அழியாத காவியமாகும் நம் தினசரி வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சொல்லிலும் செயலிலும் குரலின் தாக்கம் நிச்சயமாக இருந்தே தீரும் என்பதில் சிறிது மையமில்லை இவ்வரிய நூலிலிருந்து கருத்தாழ மிக்க எளிமையான நூற்று முப்பத்து மூன்று குரல்களை தேர்வு செய்து அடுத்து வரும் பக்கங்களில் கொடுக்கப்பட்டுள்ளது ஒப்புவமை இல்லாத ஆயிரத்து முன்னூற்று முப்பது குரல்களிலிருந்து குறிப்பிடும்படியாக சில குரல்களை மட்டும் தேர்வு செய்துள்ளது சுவை மாறாத கற்கண்டு இருந்து தரம் சுவை என பிரித்து எடுக்கும் செயலுக்கு ஒப்பானது என்பதை அறிவேன் பரபரப்பான இன்றைய வாழ்க்கையில் போதுமான கால அவகாசம் கரு மேற்கொண்ட இந்த பணிக்கு ஆதரவு தருவதுடன் படித்து பயன்பெறத்தக்க விதமாக குரல் காட்டிய வழியில் நம் வாழ்க்கை முறையை செம்மைப்படுத்தி வளமுடன் வாழ பிரார்த்திக்கிறேன் குரல் ஒன்று அகர முதல எடுத்தெல்லாம் ஆதி முதற்றே உலகு உழகு இதன் பொருள் அனைத்து மொழிகளும் ஆ என்னும் அகர ஒளியையே முதல் ஒளியாக கொண்டுள்ளன அதுபோல உலக உயிர்கள் அனைத்திற்கும் ஆதியாகிய கடவுள் ஒருவரே முதன்மையானவர் கற்றதனால் ஆய பயனின் கொள் வாழறிவன் அற்றால் தொழாரினின் தூய அறிவு வடிவான இறைவனின் நன்மை தரும் திருவடிகளை வணங்காதவர் என்றால் அவர் எவ்வளவு கற்றிருந்தாலும் ஒரு பயனும் இல்லை மூன்றாவது குரல் கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை காலத்தால் பெய்யாத காரணத்தால் உலகில் உயிர்களை கெடுப்பது மழை நன்கு பெய்து காப்பதும் மழை ஆக ஆக்கத்திற்கும் அழிவிற்கும் மழையே காரணமாகும் நான்காவது குரல் நீரின்று அமையாது உலகு எனின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு தண்ணீர் இல்லாமல் எத்தகையோர்க்கும் உலக வாழ்க்கை அமையாது மழை இல்லையேல் ஒழுக்கமும் நிலை பெறாது ஐந்தாவது குரல் செயற்கரிய செய்வார் பெரிய சிறியர் செயற்கரிய செய்கலாதார் செய்வதற்கு அரிதான செயல்களை செய்பவர்களே பெரியோர் ஆவர் அவ்வாறு செய்ய இயலாதவர்கள் சிறியோரே ஆவர் ஆறாவது குரல் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீரப்பிறர் உள்ளத்தில் எந்தவித குற்றமும் இல்லாமல் இருப்பதே சிறந்த தர்மமாகும் மற்றவையாவும் வெளிப்பகட்டுத்தன்மை கொண்டதாகும் ஏழாவது குறள் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அறமும் ஒருங்கே அமைய வேண்டும் அதுவே இல்வாழ்க்கைக்குரிய பண்பும் பயனும் ஆகும் எட்டாவது குறள் அறத்தாற்றின் இல்வாழ்க்கை யாற்றின் புறத்தாற்றின் போய் பெறுவது எவன் அறவழிப்படியே ஒருவன் இல்வாழ்க்கை நடத்தி வருபவனானால் அதற்கு புறம்பான வேறு வழியில் அவன் சென்று பெறுவது என்ன ஒன்பதாவது குறள் மையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் மானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் உலகில் வாழ வேண்டிய நெறிப்படி வாழும் ஒருவன் மானுலகில் வாழும் தேவர்களுள் ஒருவனாக மதிக்கப்படுவான் ஒன்பதாவது குரல் தெய்வத்தொழால் கொழுனன் தொழுதெழுவால் பெய்யென பெய்யும் மழை வேறு கடவுளை வணங்காமல் தன் கணவனையே கடவுளாகக் கருதி வணங்கி துயில் எழுகின்ற கற்புடைய பெண் பெய் என்றால் மழையும் பெய்யும் பதினோராவது குரல் தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண் கற்பில் தவறாமல் தன்னை காத்து உடன் தன் கணவனையும் காத்து தகுதியமைத்து அமைத்து புகழையும் காத்து சோர்வு அடையாதவளே சிறந்த பெண் என்று போற்றப்படுபவள் பன்னிரண்டாவது குரல் மங்களம் என்ப மனைமாட்சி மற்று அதன் நன்கலம் நண்பக்கட்பேரு மனைவியின் நற்பண்புகளே இல்வாழ்க்கைக்கு மங்களமாக கருதப்படும் அத்துடன் நல்ல மக்கட்பேரும் உடைத்ததாயிருந்தால் அது மம் அணிகலன் போன்றதாகும் பதிமூன்றாவது குரல் அமிழ்தினும் ஆற்ற இனிதேதம் மக்கள் சிறுகை அலாவிய கூழ் தம்முடைய மக்கள் தங்கள் சின்னஞ்சிறு கைகளாலே அலாவிய கூழானது பெற்றவர்களுக்கு அமிர்தத்தை விட இனிப்பானது ஆகும் குழல் இனிது யாழ் இனிது என்பத மக்கள் மழலைச் சொல் கேளாதவர் தம் மக்கள் பேசும் மழலை பேச்சை கேட்டு இன்பம் அடையாதவர்கள்தான் குழல் இசையும் யாழ் இசையும் இனிதாக உள்ளது என்று புகழ்ந்து கூறுவார்கள் தந்தை மகட்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல் ஒரு தந்தை தன் மகனுக்கு செய்யக்கூடிய நல்ல உதவி என்னவென்றால் அவன் கற்றவர்கள் சபையிலே முதன்மை பெற்றவனாக இருக்கச் செய்தலே ஆகும் ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய் தன் மகனை சான்றோன் என்று பலரும் போற்றுவதை கேள்வியுற்ற தாய் அவனை பெற்றெடுத்த காலத்தில் அடைந்த மகிழ்ச்சியை காட்டிலும் பெரிதும் மகிழ்ச்சி அடைவாள் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணூற்றான் கொள் எனும் சொல் ஒரு மகன் தன் தந்தைக்கு செய்யும் உதவி ஆதெனில் இவனை மனமாக மகனாக பெற்றதற்கு இவன் தந்தை என்ன புண்ணியம் செய்தானோ என்று பலரும் புகழும்படி நடந்து ஆகும் அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் அன்பு என்னும் பண்பினை அடைத்து வைக்கும் தாழ்பால் எதுவும் உண்டோ அன்புடையவர்களின் சிறு கண்ணீரை அவருடைய அன்பினை பலர் அறிய வெளிப்படுத்திவிடும் அகனமர்ந்து ஈதலின் நன்றி முகநமர்ந்து இன்சொலனாகப் பிரீன் மனமு வந்து ஒரு பொருளை ஒருவருக்கு கொடுப்பதை காட்டிலும் முகமலர்ச்சியோடு இனிதாக சொல்லும் இனிய சொற்களே சிறப்பாக கருதப்படும் இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று இன்பம் தரும் இனிய சொற்கள் வேண்டியவை இருக்க வேதனை தரும் கடுஞ்சொற்கள் கூறுவது சுவைமிக்க பழங்கள் இருக்க காய்களை பறித்து உண்ணும் செயலுக்கு ஒப்பானதாகும் காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மான மிகவும் அவசியமான காலத்தில் ஒருவருக்கு செய்யும் உதவியானது அளவில் சிறியதென்றாலும் அதன் பெருமை உலகத்தில் மிகப்பெரிய செயலாகும் பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலிற் பெரிது பயனை கருதாமல் ஒருவர் செய்த உதவியின் நன்மையை ஆராய்ந்து பார்த்தால் அந்த நன்மை அளவில் கடலை விட பெரியதாகும் தினைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையாக் கொள்வர் பயன் தெரிவார் தினையளவே ஒருவன் தனக்கு நன்மை செய்தாலும் உதவியின் பயனை தெரிந்த சான்றோர்கள் அதனை பனையளவு உதவியாக எண்ணி உளமாற போற்றுவார்கள் நன்றி மறப்பது நன்னன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று ஒருவர் நமக்கு செய்த நன்றியை மறப்பது நல்ல பண்பு ஆகாது ஆனால் அவர் செய்த நன்றியல்லாத செயலை அன்றைக்கே மறந்து விடுவது நல்லது என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு எவ்வகைப்பட்ட நன்மைகளை அழித்தவருக்கும் அந்த பாவங்களிலிருந்து விடுதலை பெற வழி உண்டு ஆனால் ஒருவர் செய்த நன்றியை மறந்தவர்களுக்கு அந்த பாவத்திலிருந்து விடுபட வழியே இல்லை சமன் செய்து சீர்துக்கும் கோல் போல் அமைந்தொருப்பால் கோடாமை சான்றோர்க்கு கனி தன்னை சமனாக கொண்டு பொருளை சீர்தூக்கி காட்டும் தராசு போல ஒரு பக்கமாக சாயாமல் நேர்மையாக நடப்பதுதான் அறிவுடையோருக்கு அழகு அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்காமை ஆரியிருள் உய்த்துவிடும் அடக்க குணம் ஒருவரை தேவர்களில் ஒருவராக சேர்த்து வைக்கும் ஆனால் அடக்கம் இல்லாத ஒருவனை இருள் சூழ்ந்த நரகத்தில் தள்ளிவிடும் யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு எவற்றை காக்க தவறினாலும் தன் நாக்கை தவறாமல் காக்க வேண்டும் அவ்வாறு காக்க தவறினால் சொற்குற்றத்திற்கு ஆளாகி துன்பம் பட நேரிடும் தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு தீயினால் ஒருவருக்கு சுட்ட புண்ணானது உடம்பில் தழும்பு இருந்தாலும் உள்ளத்தால் ஆறிவிடும் ஆனால் தீய சொற்களினால் நாவினால் ஏற்பட்ட வடுவானது மனதிலிருந்து ஒருபோதும் மறையாது நிலைத்து நிற்கும் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கம் என்னும் நன்னடத்தை எப்போதும் மேன்மையை தருவதால் அந்த ஒழுக்கம் உயிரினும் மேலாக சான்றோர்களால் கருதப்படும்